நாட்டு சிம்மம் முன்னுரை. வரலாறு என்றாலே சேர சோழ பாண்டியர்கள் மட்டுமே என்பதாக ஒரு மாயை நம்மிடையே உண்டு. பள்ளிக்கூடங்களிலோ அக்பரின் தீன் இலாகி மற்றும் அசோகர் மரம் நட்டு குளம் வெட்டிய சுருக்கங்களே மிகுதி. ஆனால் நிஜமான வரலாறு என்பது வேறு. அது காட்டும் உண்மைகள் குருதி தோய்ந்தவை, சிந்திக்க சிந்திக்க நம்முள் பற்றி எறிபவை, இன்றைய முன்னேற்றங்களை அளக்க அடித்தளமாக நிற்பவை. அப்படி என்னை ஈர்த்த ஒரு வரலாறு தான் சேது நாட்டு வரலாறு. ஆன்மீக நோக்கில் இது ஒரு மிக பெரிய புண்ணிய பூமி. இங்குள்ள ராமேஸ்வரம் காசிக்கு அடுத்து மக்கள் நேசிக்கும் பாவம் போக்கும் ஒரு பட்டினம். இந்திய மண்ணிலும் இதுபோல் கடல் மிசை அமைந்த ஒரு ஆலயம் ஏதும் இல்லை. கட்டிடக்கலையும் சரி, சிற்ப சாஸ்திரமும் சரி, உப்பு காற்றுக்கு நடுவில் நெம்பிக்கொண்டு எழும்பி நிற்பது இங்கேதான். இதற்கு அடுத்து பல்லவனின் மாமல்லையை நாம் ஆழியை அண்டி நிற்கும் மேழியாக காணலாம். ஆனால் இங்கே சிற்பம் மட்டும்தான் இருக்கிறது, தெய்வம் நிலை பெற முடியவில்லை என்பது கண்கூடு. இப்படி கலாபூர்வமாகவும் சிலாபூர்வமாகவும் பக்தி பூர்வமாகவும் சக்தி பூர்வமாகவும் தலை சிறந்து விளங்கும் ராமேஸ்வரம் சேது நாட்டின் ஒரு கலச பகுதி. இங்குள்ள கடற்கரையில் மட்டும் புயல் வீசியிருக்கவில்லை, சேது நாட்டின் மீதே பலவித கலாச்சார புயல்களும் அரசியல் புயல்களும் வீசி விதவிதமான வண்ணங்களை காட்டியிருக்கின்றன. அவற்றிற்கு ஈடு கொடுத்து மறவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மனதை நிறைக்கின்றது. இவர்கள்தான் சேத நாடாக இருந்த இதை சேது நாடாக ஆக்க முயன்ற போதெல்லாம் அதோடு மோதி இந்த நாட்டையே மீட்டிருக்கிறார்கள். இந்து வம்சாவளியில் ராமனுக்கும் சிவனுக்கும் நாதனாகி ராமலிங்க விலாசம் என்றே தங்கள் கோட்டைக்கும் கொத்தளத்திற்கும் பெயரிட்டு கொண்டிருந்தாலும் இந்த சேதுபதிகள் இஸ்லாமியர்களோடும் கிறிஸ்துவர்களோடும் காட்டிய இணக்கம் வீரியமிக்கது. சைவ சார்பு நெறியில் தீவிரம் இருப்பினும் வைணவம் தழைக்கவும் வாரி வழங்கியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் கங்கை போல் ஒரு நதியோ காவிரியின் ஒரு பகுதியோ கூட பாயாத வானம் பார்த்த பூமி இந்த சேது நாடு. மழை வந்தால்தான் தழைப்பு, இல்லாவிட்டால் மலைப்புதான். அந்த மழையை பிழையின்றி பிடித்தாட்கொள்ளத்தான் கண்மாய்கள், ஊருணிகள், அணைகள். இருப்பினும் பஞ்சம் அவ்வப்போது வந்து நெஞ்சம் கனக்க வைக்கும். இதனால் செல்வர் கூட்டத்தை விட வந்து செல்வோர் கூட்டம் மிகுந்த இந்த நாட்டு சேதுபதிகளில் கிழவன் சேதுபதிக்கு ஒரு தனியிடம் உண்டு. பெயரிலேயே வினோதத்தை கொண்ட இவன் நிஜமான கிழட்டு வயதிலும் ஒரு இளைஞன் போல வீரத்தோடு வாழ்ந்தவன். எதனாலோ தன்னை எல்லோருக்கும் கிழவன் என்றே அழைக்க விரும்பினான். நான் அறிய இவன் போல ஒரு விசித்திரமான மன்னன் வரலாற்றில் இருந்ததில்லை. இவனுக்கு 45 மேல் மனைவியர். அத்தனை பேரும் இவன் மரணத்தின் போது உடன்கட்டை ஏறியது நிச்சயமாக உலக அதிசயம். எவ்வளவோ யுத்தங்கள், 90% அதில் வெற்றிகள் மட்டுமே. வெள்ளையனிலிருந்து இஸ்லாமியர்கள் தொட்டு கிறிஸ்தவர்கள் வரை இணக்கத்திற்கு இணக்கம், சுணங்கினால் பிணக்கம் என்று இவன் வாழ்ந்த வாழ்க்கை முறை. பாளையக்காரனை போன்ற அந்தஸ்தில் இருந்த போதிலும் ஒரு சக்கரவர்த்தி போல மதுரை, தஞ்சை என்று தொட்டு டெல்லியில் ஔரங்கசீப் வரை அரசியல் சதுரங்கத்தில் ஆடி சாய்த்த சாதுரியம். தனது சின்ன நாட்டிலும் பட்டு நெய்து, முத்து குளித்து, புகையிலை பயிரிட்டு, கடல் வாணிபம் கண்டு, கலைகளையும் வளர்த்து கஜகர்ணம் அடித்த சாதுரியங்கள் அடே அப்பா. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை நெருக்கடிகளும் அன்றும் இருந்தன. ஒற்றை மனிதனாக கிழவன் சேதுபதி அவற்றை பந்தாடிய விதம் என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் நிலவு, கொஞ்சம் நெருப்பு போல கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் ஊகம், இவற்றிற்கு நடுவில் வலுவான ஆதாரங்களோடு இந்த வேங்கை கிழவனை தாங்கி வருகிறேன். உடன் தொடருங்கள். இப்படிக்கு ஆசிரியர். சேது நாட்டு சிம்மம் அத்தியாயம் 1. பார்த்து பார்த்து நெய்யும் பட்டுத்தறிக்குள் வண்ண ஊடு பாவு எப்படி நீந்தி செல்லும், அதுபோல இருந்தது ராமேஸ்வரத்து அக்னி தீர்த்த சமுத்திரக்கரை அலைகள். அங்கும் இங்குமாய் அநேகம் பேர் அந்த சமுத்திரத்தில் மூழ்கி எழுந்தும் கும்பிட்ட கரங்களோடு பிரார்த்தனை செய்த வண்ணமுமாக இருக்க அவர்களில் ஒருத்தி மட்டும் இவை ஏதும் செய்யாதபடி அலைபாயும் சமுத்திரத்தின் அதன் நீள அகல பரிமாணங்களை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். ஆடை அணியும் அங்கலாவன்களையும் பார்த்தால் செல்வ செழிப்புள்ள குடியில் வந்தவளாகத்தான் தெரிந்தது. கண்டாங்கி பட்டு உடுத்தியிருந்தால் ஜரிகை மின்னும் முந்தியும் அதில் இரட்டை கிளிகள் சிறகடிப்பது போன்ற வேலைப்பாடும் பரமக்குடி பட்டு நூல்காரர்களை ஞாபகப்படுத்தியது. அவர்களுக்குத்தான் அப்படியெல்லாம் புட்டா போட்டு கம்பி எடுத்து பொறுமையாகவும் கர்ம சிரத்தியாகவும் ஆடை நெய்ய வரும். ஒருவேளை இந்த பெண்ணே அந்த சமூகத்தவளோ என்று என்ன தோன்றியது. அந்த கடற்பிராந்தியத்தின் ஒரு மூலையில் ஒரு பனை ஓலை சாவடி குடிசை ஒன்று இருந்தது.
அதன் முன்னால் சில புறவிகளும் வாளை குழைத்த வண்ணம் நின்று கொண்டிருந்தன. சாவடி குடிசை மேல் பறக்கும் மஞ்சள் நிற லிங்க கொடியானது அது ஒரு அரசு காவலர்கள் சாவடி குடிசை என்பதை நிதர்சனமாக அறிவிப்பது போல் இருந்தது. அதை ஆமோதிக்கும் ரகமாய் அதனிலிருந்து ஆசாரு பாகுவாய் ஒருவன் வெளிப்பட்டான். முழங்காலை துளி கடந்த கள்ளர் கட்டும் இடைக்கச்சும் பாகையுமாக தோரணையிலேயே வீர லட்சணம் எழுதினான். மார்பும் புஜங்களும் ஊருக்கை உருக்கி வார்த்தது போல திடமாக இருந்தன. நிஜத்தில் கருப்புதான். அவன் கை காப்பில் சேது நாட்டு லிங்க முத்திரை மேவிய பித்தளை படாகம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாய் அவன் ஒரு காவலன் என்பதாக அவதானிக்க முடிந்தது. நீண்ட கடற்கரைக்கு அவனும் மற்றும் ராமநாதர் ஆலயத்தை சுற்றி நாற்புற வீதிகளுக்கு மேலும் பலரும் காவற் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். எல்லாம் சேதுபதி கிழவனின் உத்தரவு. நாவல் பூமியில் நாடுகள் பல இருந்த போதிலும் சேது நாடு ராமேஸ்வர ஆலயத்தை தன்னுள் கொண்டிருந்தமையால் வடவரும் சரி தென்னவரும் சரி வந்து போக வேண்டிய க்ஷேத்திரமாகிவிட்டது. இதிலும் பாகுபாடு என்பது துளியும் இல்லை. நாவலன் தீவின் நெற்றிப்பொட்டில் இருக்கும் டெல்லியிலிருந்து மார்பு பாகத்து மகாராஷ்டிரர்களும் இடவளமாக உள்ள ராஜஸ்தானிகளும் கலிங்கத்து மக்களும் ராஷ்டிரகூடர்களும் கங்கையில் முதல் காலை வைத்தால் அடுத்த ஒரு பானை கங்கை நீரோடு மறுக்கால் பதிப்பது சேது மண்ணில்தான். அத்தனை பேரின் ஒரே நோக்கும் அந்த ராமநாத சுவாமி மீதுதான். இதனால் புண்ணிய வேட்டை நிகழ்த்துவோரின் பண்ணைய ராஜ்யம் இது என்றாலும் அது மிகையே இல்லை. அப்படி வருவோரை அடித்து பிழைக்கும் ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்தது. பெரிது என்றால் சிறிது, வலிது என்றால் எளிது, கருப்பு என்றால் வெளுப்பு என்று பாகுபாடுகள் இருக்கிற மாதிரி மனித கூட்டத்திலும் சிலர் உழைப்புக்கு பிழைப்பு என்று இல்லாதபடி உளவும் களவுமாக மாறிவிடுகின்றார்களே. இவர்களால் சேது நாட்டுக்கே சிறுமையும் வெறுமையும் ஏற்பட்ட நிலையில் அதை போக்கிட சேதுபதி கிழவன் நினைத்ததன் எதிரொலிதான் ஊரெங்கும் காவல் பணியாட்கள். அதில் ஒருவன்தான் அந்த கடற்கரை காவலன். அவனது பார்வையில் அந்த பட்டு கண்டாங்கிக்காரி நெடுநேரமாக சமுத்திரக்கரையில் நின்ற வண்ணம் இருப்பது அவனை உலுக்கியது போலும். நெருங்கி சென்று உசாவ விரும்பினான். அதன் பொருட்டு அவனது புறவியை நாடி சென்று அதன்மேல் ஏறினான். ஒரு பருவ பெண் துணையின்றி கடற்கரைக்கு வருவது என்பது அத்தை பூப்பதை விட அரிதான ஒன்றாக இருக்கும் காலமாயிற்றே இது. கூட்டம் கூட்டமாகத்தான் வண்டி கட்டி கொண்டு வருவார்கள். அதிலும் பகல் பொழுதில்தான் பயணம். இரவானால் சத்திரஞ்சாவடிகளில் தங்கித்தான் சென்றாக வேண்டும். அணையாத அடுப்போடும் அன்னம் கிடக்கும் அண்டாக்களோடும் அங்கே உபசரிக்கத்தான் கிழவனார் பலரை போட்டிருக்கிறாரே. அப்படி இருக்க தன்னந்தனியாய் ஒருத்தி இத்தனை தூரம் வந்து எதற்காக இப்படி கடலையே வெறித்த வண்ணம் இருக்கிறாள்? யார் இவள்? அவனுக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள். அவளை சமீபித்தது அவனது புறவி. ஈர மணலில் மணலை கெள்ளி குதித்தாளமும் போட்டு கனைப்போடும் பெருமூச்சோடும் அவளை திரும்பி பார்க்க வைத்தது. ஆறு பிள்ளை, எதுக்காக இப்படி கடலையே வெறிச்சு பார்த்துட்டு நிக்க? அவன் கேள்வியை அவள் உடனடியாக புறம் தள்ளினாள். ஒரு அற்ப சின்னங்கள் இதழ் கடை மேலேறி அரை கண்ணம் வரை பரவி போனது. தொடர்ந்து எதிரே அலைமோதும் சமுத்திரத்தையே பார்க்க தொடங்கினாள். ஏய், கேக்கேன்ல, என்ன வெஞ்சனமா? அவன் புறவி ஒரு அரைவட்டம் போட அவனும் சீரலானான். இம்முறை அவள் அவனை ஊன்றி பார்த்துவிட்டு மெல்ல இதழ் பிரித்தாள். யாருன்னா கேட்ட? அவனிடம் ஆமோதிப்பு. நீ அரண்மனை ஆளா? தல வீரன். எதுக்கு கேட்குற? ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, சேதுபதி ராசாவை பாப்பிகளா? எதுக்கு கேட்க? பாப்பிகளா மாட்டிகளா அதை சொல்லும். பார்க்காம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இதென்ன சங்கடையா கேள்வி? கேள்விதான். அப்படி பார்த்தா அழகம்மையை தெரியுமான்னு ராசான்னு ஒரு கேள்வி கேளும், அப்போ தெரியும் நான் யாருன்னு. அவள் புதிர் போட்டாள். அவன் சுமாராக விக்கித்து விட்டு அவளை சில வினாடிகள் ஊன்றி பார்த்தான். அது சரி தாயி, நீங்க சாமியை சேவிக்க வந்தீங்களோ என்று கேட்டான் அவன். எல்லாத்துக்கும் தான். அவள் சொன்னபடியே அங்கிருந்து விலகத் தொடங்கினாள். அவனுக்கு திகைப்பாக இருந்தது. யார் இவள்? ஒன்றும் புரியவில்லை அந்த காவலனுக்கு. இளமு நேரி, வயலும் வனப்பும் சூழ்ந்த இந்த நல்லூரின் வண்டி பாதை மேல் கடற்கரை காவலனின் செந்நிற புறவி மிதமான ஓட்டத்தில் இருந்தது. பங்குனியை நெருங்கும் அறுவடை கால முடிவு நாட்கள் என்பதால் வயல்களில் அறுப்பு முடிந்து ஆங்காங்கே குறுமலையாக நெல்லை குவித்து அதை கலன்களில் அளந்து கொண்டிருந்தார்கள். வயலை கடந்து சிறிதாக ஒரு வாழைத் தோட்டமும் தோட்டத்து இலைகளூடே இளமு நேரியின் மாரியம்மன் கோயில் ஆலய கோபுரமும் ஒரு திரைச்சீலை ஓவியம் போல திவ்யமாக தெரிந்து கொண்டிருந்தது. ஆலயத்தை ஒட்டி ஐந்தாறு தெருக்கள். முன்பெல்லாம் வயலாடிகள் மட்டுமே இருந்த தெருக்களில் இன்று கைகோளர்கள், சாணர்கள், குயவர்கள் என்று
எல்லா தரப்பினரும் குடியேறியிருந்தார்கள். இப்படி சொல்வதை விட சோழகை சேர்வைக்காரன் அவர்களை எல்லாம் அங்கே குடியமர்த்தி இருந்தான் என்றால் மிகையில்லை. அவன் வரையில் இளமநேரி ஒரு சின்ன சேது நாடு. அவனை தேடித்தான் உள் நுழைந்து கொண்டிருந்தான் புறவி வீரன். அதற்கு தோதாக சேர்வையும் ஒரு வீதியிலேயே இன்னொரு புறவி மேல் தென்பட்டு அவனுக்கு தேடும் வேலையை குறைத்தான். வாவே, ஏது இத்தனை காதோ என்ற கேள்வியுடன் அந்த வீரனையும் அவன் எதிர்கொண்டான். பின் இருவரும் இறங்கி பக்கமாய் பனை வெள்ளம் காய்ச்சும் ஒரு குடிசை நோக்கி போய் அங்கே ஓங்கி வளர்ந்திருக்கும் ஒரு சொரவு கத்தி மரத்தின் சுமாரான நிழல் பாகத்தில் நின்று கொண்டனர். ஊடே வெள்ளம் காய்ச்சுபவன் குடிசைக்குள் போய் ஒரு குடுவை நிறைய பணங்கல்லை பிடித்து வந்து இருவருக்கும் கொடுத்து உபச்சாரம் செய்ய அதை ரசமாக அங்கீகரித்தபடியே கடற்கரை குதிரை வீரன் பேசலானான். சேர்வை, ராமலிங்க சகாயத்தில் சில நாட்களா கள்ள உபாதை இல்லை. கோவிலுக்கு வந்து போகும் ஜனக்கட்டும் சந்தோஷமாகத்தான் திரும்புகிறாங்க. ஊடால ஒரு ஆச்சரியம். என்ன? யாரோ அழகம்மைன்னு ஒரு பொண்ணு. அழகம்மையா? பதிலுக்கு சேர்வைக்காரன் கேட்ட விதத்தில் அதிர்ச்சி துளி தெரிந்தது. உனக்கு அவளை தெரியுமா? அவகளை நீ எங்க பார்த்த? என்ன செய்தி? ராமநாதர் கோயில் புறத்தில் அக்னி தீர்த்தமாண்ட. ஆத்தாடி, அம்மாச்சி அது வரைக்கும் வந்து நோட்டம் போட தொடங்கிட்டாங்களா? அம்மாச்சியா? யாரு சேர்வை அது? சரிதான், ராஜபத்தினியே உனக்கு அடையாளம் தெரியலையா? ராஜபத்தினியா? ஆமாம், நம்ம கிழவரோட இஷ்ட கிழத்தி. அவங்க பேரு காத்தாயின்னு கேள்வி. காத்தாயி இவகளுக்கு ஒருபடி மேலே. இவக நம்ம கிழவனார நினச்சி தனக்குத்தானே பொட்டு கட்டிக்கிட்டவக. ஆட்டம் பாட்டத்தில் பேரெடுத்த நாட்டியக்காரியும் கூட. கிழவர் தெரிஞ்சும் தெரியாமத்தான் இருந்தாரு, ஆனால் விடலையே இவக. அப்படியா? நெடுநேரம் கடலை வெறிச்சாக. நான் போய் கேட்டப்போ போய் ராசா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டாக. நான் அவகளை பின்தொடர்ந்தேன், ஆனால் கிழக்கு தெருவில் கூட்டத்தில் மறைஞ்சிட்டாங்க. அப்படின்னா கிழவரும் அங்கே தான் இருக்கணும். பாளையப்பட்டார் இப்படியும் படை பரிவாரம் இல்லாமலா வருவார்? பாளையப்பட்டாரா? பண்ணாடே, கிழவர் ராசாடா. காதில் விழுந்துட்டு உனக்கு தோல் உரிதான். சேர்வைக்காரன் சற்று அதட்டலாக சொன்னவன் அதன் நிமித்தம் கோபமும் கொண்டான். மூக்கு விடைத்து போய் மீசை துடித்தது. இதுக்கு ஏன் சேர்வ இப்படி கோபிக்கிற? பின்ன திருமலையார் காலத்திலேயே இந்த ராமநாதபுரம் சீமை சேது சீமையா தனிநாடா ஆயாச்சே. இதை இன்னும் மதுரைக்கு கப்பம் கற்ற பாளையமாவா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ராஜ்ய உள்ள விவகாரமெல்லாம் தெரியாது சேர்வ. தெரிஞ்சிருந்தா அந்த அழகமையே நான் யாருன்னு உன்கிட்ட வந்து கேட்பேனா? இருவரும் பேசும் அந்த தருணத்தில் ஒரு வயதானவர் கழுத்தில் சிலுவை சங்கிலியுடன் கடந்து கொண்டிருந்தார். உடம்பில் வெள்ளை அங்கி. சேர்வையை பார்த்து நெருங்கி வந்து நலம்தானே என்று நல்ல தமிழில் கேட்டார். நல்லா இருக்கேன் சாமி என்ற சேர்வையை பார்த்து ஆசீர்வதிப்பது போல கையை காட்டிவிட்டு தொடர்ந்து நடக்கலானார். சேர்வை முகம் ஒரு க்ஷணம் கலங்கி போனது. அவர் இயேசுசாமி ஆள்தானே? இந்த கடற்கரை வீரன் சந்தேகத்துடன் கேட்டான். ஆமாம் முத்துக்கனி என்று அவன் பெயரை முதலாவதாக சொல்லி அவரையே பார்த்தபடி சேர்வை கூறும்போது அவர்கள் இருவரும் பார்க்கும்படியாக ஒரு புறவி இளமநேரி சாலை மேல் ஒரு புயல் காற்றாக வந்த வண்ணமிருந்தது. குதிரை மீது அமர்ந்திருப்பவன் ஆடையும் அணியும் தாடியை மூடி கட்டிய பாகையையும் அவன் சேது நாட்டவனே இல்லை என்று ஊர்ஜிதமாக கூறியது. அதை உணர்ந்து கொண்ட சேர்வை வினாடியும் தாமதிக்காமல் தன் புறவி மீது தாவி ஏறி அவனை தொடர தொடங்கினான். சில காத தூரத்தில் இருக்கும் ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாசம் நோக்கியே அவன் செல்வது பின்தொடரும் சேர்வைக்கு புரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 2. ராமலிங்க விலாசம் எனும் அந்த அரண்மனைக்கு ஒரு மாபெரும் விலாசம் உண்டு. அற்புதமானதொரு கருங்கற் கோட்டையாகவும் விழாச்சுண்ணம் பூசிய மகா இடி தாங்கியாகவும் அன்னை மகாசக்தியின் ஸ்ரீபுரம் போல அகத்திலும் புறத்திலும் வாஸ்து லட்சணம் மிக்கதாகவும் காவற்கூண்டு, வீரர் சாவடி, அகழ், கொட்டாரம், தரிசன மாடம், 44 அலகங்கள், வாயுச்சாளரம், வட்டத்தூக்கல், மைதானம் என்கிற கோட்டை லட்சணங்களை எல்லாம் மிகுதியாகவே கொண்டிருந்தது அது. வாஸ்தவத்தில் சேது பந்தனத்தால் சேது நாடாகிய இந்த மரவர் சீமையின் தலைமையிடமாக போகலூர்தான் இருந்தது. கிழக்கு எல்லையில் வங்கக்கடலும் மேற்கு எல்லை மதுரை சீமையாகவும் வடக்கு எல்லை பாம்பாற்றுக்கரையாகவும் தெற்கு எல்லை வேம்பாரும் வைப்பாராகவும் இருந்த நிலையில் போகலூரில் இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்வது யாருக்கு இடைஞ்சலாக இருந்ததோ இல்லையோ, கிழவன் ரகுநாத சேதுபதிக்கு அது உறுத்தலாக உத்பாதமாகவே இருந்தது. ஆடையை வைத்துதான் ஆளுக்கு மதிப்பு.
கோட்டையை வைத்தே அரசனுக்கு மதிப்பு என்று புது பொருள் கொண்ட கிழவன் அடங்கா கொதிப்போடும் ஆசை முனைப்போடும் கட்டி கொண்டதுதான் இந்த ராமநாதபுரம் கோட்டை. முகப்பில் தும்பிக்கைநாதனுக்கும் குல தெய்வமாகிய ராஜராஜேஸ்வரிக்கும் கூட ஆலயத்தை கட்டிவிட்டுத்தான் உள்கூடுகளை கிழவன் உருவாக்கினான். கிழவன் எழுப்பிய இந்த கோட்டை அவனது நாலாபுரத்திலும் கூட சலசலப்பை உருவாக்கிவிட்டிருந்தது. அவனுக்கு என்ன சக்கரவர்த்தி என்று நினைப்பா என்று கேட்ட மதுரை சொக்கநாத நாயக்கர், தஞ்சை நாயக்கரான செங்கமலதாஸ், செஞ்சி ஷாஜி என்று ஆளாளுக்கு பொறுமை தீர்த்து விட்டார்கள். ஆனால் நெல்லை பாளையக்காரரும் மற்ற 70 பாளையக்காரர்களும் கிழவனை நினைத்தால் வீர மதிப்புதான் கொண்டார்கள். மற்றவர்கள் மதுரை நாயக்கருக்கு கப்பம் கட்டி காலில் விழுந்து தெண்டனிடுபவர்கள். அதில் கூட முறைகள் உண்டு. நெல்லை நாயக்கர் 3 முழ தூரம் முன்னின்று முதுகு வளைய வந்தனம் சொல்ல வேண்டும். ராஜபாளையத்தார் சாஷ்டாங்க நமஸ்காரமே செய்ய வேண்டும். புதுக்கோட்டையார் போற்றி துதிப்பாட வேண்டும். இதெல்லாம் வழக்கத்தில் வந்ததா இல்லை கட்டளையிட்டு நடத்தப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரி கும்பிடுகள் கிழவனிடம் நடக்காது. கும்பிட சொல்லவும் யாருக்கும் தைரியம் கிடையாது. இவையெல்லாம் அரை நாழிகைக்குள் 60,000 பேரை திரட்டி அவர்களோடு 30 காதம் முழு மூச்சோடு ஓட முடிந்த ஒரு வீரனுக்கு கிடைத்த சன்மானம் என்று கூட சொல்லலாம். அதிலும் கிழவனின் படையிடம் எல்லாவித வீர பிரயாசிகளும் உண்டு. வெறும் குதிரைகள் மிரண்டு ஓடி வருகிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கவாட்டில் வீரர்கள் பள்ளி போல ஒட்டி படுத்திருப்பார்கள். பக்கம் வரவும் நிமிர்ந்து கட்டாரியை விசையோடு பாய்ச்சுவார்கள். சிலர் ஈய குண்டுகளை வீசி பொட்டில் அடித்து கொள்ளுவார்கள். பலருக்கு மழு ஆயுதம் சுழற்றுவது மிக பிடிக்கும். எல்லாமே கிழவனின் ஏற்பாடுதான். அதற்கு மிஞ்சிய ஒரு சொல் இருந்தால் அதை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது பிரயாசை என்னும் சொல். இந்த வீர கூட்டம்தான் அவன் பலம். அவன்தான் அவர்களுக்கு பலம். நாயக்கர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல. மறவர்களே, நாம் தான் இங்கே அவதரித்தவர்கள். வண்ண தமிழ் நம் இனிதான மொழி. தெலுங்கர்கள் வேற்றவர்கள். இவர்கள் கட்டளையிட நாம் செயல்படுவதா? ஆற்றை கடக்க படகில் ஏறியவன் ஆரே தனக்கு அடங்கிவிட்டதாகவா நினைத்து கொள்வது என்பது போன்ற அவன் கேள்விகள், சிந்தனைகள் விந்தையானவை. ஒரு சமயம் இப்படி சிந்தித்தாலும் மறுசமயம் அவர்கள் அளித்த வாய்ப்பால்தான் சேத நாடே சிறப்பு பெற்றது. மனிதரில் தமிழன், தெலுங்கன், இஸ்லாமியன், கிறிஸ்தவன் என்கிற பேதமெல்லாம் அபத்தம், மகா அபத்தம் என்றும் பேசி சற்று குழப்பவும் செய்வான். எது எப்படியானாலும் அடங்கி கிடந்தும் அடையாளங்கள் இல்லாமலும் இருந்த மறவர்களுக்கு கிழவன் புது ரத்தம் பாய்ச்சி புத்துணர்ச்சி அளித்தவன் என்றால் அது மிகையே இல்லை. அதிலும் இளைஞர் குழுவிற்கு அவனொரு குதிரை மேல் ஏறி வரும் கருப்புசாமி, காட்டு தெய்வம், பல்லக்கில் வந்தால் அந்த ராமேஸ்வரன், நடந்து வந்தால் ஆரண்யராமன். அவனது ராமலிங்க விலாச கோட்டையோ ஒரு பெரும் கோயில். அப்படிப்பட்ட அந்த கோட்டை நோக்கி வந்த குதிரை வீரனின் புறவி அகழி குறுக்கிட்டதால் தேங்கி நின்றது. நா வண்ணங்களிலும் நுரை தப்பி பெருமூச்சு கனன்றது அதனிடம். பின்னாலேயே வந்த சோழகை சேர்வைக்காரனும் இப்பொழுது அவனை நெருங்கி வந்து நின்றான். பார்வையாலேயே யார் நீ என்கிற மாதிரி பார்த்தான். அவன் பார்வையோ சேர்வையை புறந்தள்ளிவிட்டு கோட்டை முகப்பை பார்த்தது. பெரிய கோட்டைதான் என்றும் மனது சொல்லி கொண்டது. ஏய், யார் நீ? எதுக்கா அப்படி பார்க்க? சேர்வை கேள்வியால் அவனை திருப்பினான். நான் யாராயிருந்தால் உனக்கென்ன? நீ யார், அதை சொல். அவனது பேச்சில் சற்று காரம் தெரிந்தது. நான் யாரா? சேது பட்டணத்தில், அதுலேயும் இந்த ராமநாதபுர சீமையில் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியா கேட்குற? பார்த்தா தெரியல. அவன் மணிக்கட்டில் தெரிந்த லிங்க சின்ன பட்டயம் கேள்வி கேட்டவன் முகத்தில் உடனேயே பலத்த மாற்றத்தை வரவழைத்தது. ஓ, நீ அரண்மனை ஊழியனா? ஆமாம், நான் அவசரமாக உங்கள் பாளையாதிபதியை பார்க்க வேண்டும். நீ யாரு, முதல்ல அதை சொல்லு. சேர்வையின் கேள்வியை தொடர்ந்து இடையிலிருந்து ஒரு சிறு ஓலையை எடுத்தவன், நான் மதுரை சொக்கநாத நாயக்கர் அரண்மனை ஊழியன். என் பெயர் நல்லமன். தளவாய் கோவிந்தப்பையாவின் பிரதான சீடன் என்றபடியே சேர்வையை ஊடுருவினான். அதென்ன ஓலை? இது ராஜ விஷயம். உன்னோடு நான் பேச முடியாது. உங்கள் பாளையாதிபதி எங்கிருப்பார், அதை சொல். என்ன, பாளையாதிபதியா? பல்லு கொட்டி போகும். அவர் ராஜா, சக்கரவர்த்தி, ஞாபகம் வச்சுக்கோ. சேர்வையின் கோபம் நல்லமன் எனும் அந்த வீரனை பயமுறுத்தாமல் ரசிக்க வைத்தது. பரவாயில்லை, இந்த உணர்வு தான் உங்கள் நாட்டுக்கே பலம். அதனால தான் பாளையம் தனி நாடாகிவிட்டது. இது எங்களிடம் குறைந்து போனதால்தான் ஒரு குதிரைக்காரன் எங்களையும் குதிரை போல எண்ணி மேய்த்து கொண்டிருக்கிறான். மாமதுரையும் பாளையம் போல குறுகி வருகிறது. என்ன சொல்ற நீ? அப்பனே, விரிவாக நின்று பேச அவகாசமில்லை. நான் நிறைய நம்பிக்கையோடும் அரண்மனை செய்தியோடும் கிழவரை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த ராமநாத சாமி மேலே சத்தியம். நீ இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்கக்கூடாது.
தயவு செய்து என்னை உன் ராஜா அதாவது சக்கரவர்த்தி முன்பு அழைத்து செல்ல வழி செய். உனக்கு புண்ணியமா போகும். நல்லமன் பேசும் விதம், அவனது கெஞ்சல் எல்லாமே சேர்வையை சற்று பிசைந்தது. இதில் அவன் ராமநாத சாமி மேல செய்த சத்தியம் மதுரையில் ஏதோ பெரிய பிரச்சனை என்றும் அவனுக்கு புரிய வைத்தது. கொஞ்சம் பொறு, அப்படி சாவடி நிழல்ல நில்லு என்று சேர்வை தன் புறவி மீது ஏறி கோட்டைக்குள் நுழையலானான். கோட்டை வீரர்கள் அவனை புன்முறுவலுடன் பார்த்து சிநேகத்துடன் வழிவிட அவனது புறவி உள்ளே மைதானம் கடந்து கிழவரின் அரண்மனை முகப்பை எட்டி நின்றது. அருகில் பச்சை கொடி பறக்கும் வள்ளல் சீதக்காதியின் சாரட்டும் நின்று கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.